Hello friends, welcome back to Vayalnandu channel. இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சித்திரை அமாவாசையும் குழந்தை பாக்கியத்திற்கான வழிபாட்டு முறையும் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்திரை அமாவாசை தினத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கட்டாயம் இந்த வழிபாட்டு முறையை வந்து மேற்கொள்ளுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தில், அதுவும் அந்த அமாவாசை தினம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதும் கூட. இந்த தினம் வந்து முன்னோர்களுக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வந்து குலதெய்வத்திடம் வேண்டுவதற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அது மட்டும் இல்லாமல் சித்திரை அமாவாசை பிறக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை தினம் வந்து பிறக்கின்றது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானால் இல்லை சனி தோஷம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு வந்து புத்திர தோஷம் புத்திர பாக்கியம் வந்து தள்ளி போனாலும், இல்லை ஏதாச்சும் உங்களுடைய ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்வதற்கு கட்டாயம் இந்த ஒரு தினத்தில் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வத்தை வழிபாடும் வந்து மேற்கொள்ளுங்க. முன்னோர்கள் வழிபாடு எப்போவுமே நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி விரதம் இருந்து நீங்கள் முன்னோர்களுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து தயிர் சாதம் செஞ்சு அதை வந்து நீங்கள் காகத்திற்கு படையலாக வந்து வைங்க. கட்டாயம் உங்களுக்கான பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்தின் மூலமாக வந்து நிச்சயம் தயிர் வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு படைக்கிறதுனால சீக்கிரத்தில் கண்டிப்பாக வந்து பாவங்களும் தோஷங்களும் அதுவும் இந்த ஒரு சிறப்பான நாளில் படைக்கிறதுனால சீக்கிரத்தில் வந்து நிவர்த்தியாகும். அடுத்தது குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட வீட்டில் குலதெய்வ படத்துக்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றிட்டு என்ன பண்ணுங்கள், குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து அந்த விளக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு வெற்றிலை வந்து போடுங்க. வெற்றிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் சும்மா கொஞ்சமாக நீங்கள் வச்சு அதை என்ன பண்ணுங்கள், மனதார வந்து உங்களுடைய குலதெய்வத்திடம் வந்து வேண்டிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தை பாக்கியம் சீக்கிரத்தில் வந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் உங்களுடைய தோஷங்கள் மற்றும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாமே விலகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்ன பண்ணுங்கள், பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்தை உங்களுடைய கையால் எடுத்து, அதாவது இப்போ குழந்தை பாக்கியம் யாருக்கு வேண்டுமோ அவர்களுடைய கையால் எடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காகத்திற்கு நீங்கள் வந்து படையலாக வந்து வச்சுட்டு காகம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வெற்றிலையில் வச்ச சர்க்கரை பொங்கல் நைவேத்தியத்தை குலதெய்வத்திடம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உணவை வந்து முதல் உணவாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து சித்திரை அமாவாசையும் சனிக்கிழமை வரக்கூடிய நாளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய நவகிரகம் ஆலயத்திற்கு சென்று அங்கே என்ன பண்ணுங்கள், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து கருப்பு உளுந்து வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு இருக்கா மாதிரி அது உள்ளே போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இல்லை பசுனை கிடச்சதுன்னா அந்த பசுனையை விட்டு கருப்பு திரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. அப்படி திரி கிடைக்காதவங்க வீட்டில் ஏதாச்சும் காட்டன் துணி கருப்பு நேரத்தில் இருந்ததுன்னா அதையே வந்து நூலாக வந்து நீங்கள் நல்லபடி திரியாக வந்து திரித்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு மனதார வந்து வேண்டிட்டு வாங்க. இப்படி சப்போஸ் வந்து கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்கள், கருப்பு எள்ளு போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு வாங்க. இந்த ஒரு மூன்று வழிபாட்டையும் இந்த ஒரு மூன்று முறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுடைய புத்திர பேருக்கு என்னென்ன தடையாக இருக்கிறதோ மருத்துவ ரீதியாகவும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது எல்லாமே தீர்றதுக்கு இந்த வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். முடிஞ்சால் அன்றைய தினம் வந்து உங்களால் முடிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் தானம் வழங்குங்க. அதுவும் குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாச்சும் தானம் வழங்குங்க. ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டாக கூட இருக்கட்டும் இல்லை சின்ன ஒரு உணவுப் பொருளாக கூட இருக்கட்டும், ஒரு குழந்தைக்காவது உங்களுடைய கையால் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கோங்க, அவங்களுடைய கையால் தானம் செய்கிறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. அடுத்து குலதெய்வ விளக்கும் சனீஸ்வர பகவான் விளக்கும் வந்து ஏற்றுறதுக்கு ஏதாச்சும் நேரங்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ விளக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிந்தளவுக்கு நீங்கள் காலையில் வந்து ஏற்றிடுங்க. சனீஸ்வர பகவான் விளக்கு வந்து காலையில் நீங்கள் கோவில் போகிறதா இருந்தால் காலையில் போயிட்டு ஏற்றிட்டு வந்துடுங்க. அப்படி மாலை நேரத்தில் நீங்கள் கோவில் போகிறதா இருந்தாலும் மாலை நேரத்தில் நீங்கள் கோவில் சென்று நீங்கள் விளக்கேற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானது.